ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രചോദയ. ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യജ്ഞ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 25/11/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. அதிகாலை 12:42 பின்பு சதுர்த்தசி. இரவு 10:56 பின்பு அமாவாசை ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் சுவாதி. காலை 11:25 பின்பு விசாகம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:00 4 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். எண்ணத்தில் உறுதியும் ஏற்றமான வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நம்பிக்கையான நட்பு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சந்திர பகவானும் இணைந்து புதச்சந்திர யோகத்தோடு ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பூமி யோகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மன ஊக்கமும் படிப்பில் பிடிப்பும் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. அசுப வார்த்தைகளை விரும்பாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சம் இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். புதிய தொழில் அல்லது சிறுந்தொழில் அல்லது குறுந்தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு பெருமையான வகையில் வறுமை நீங்கக்கூடிய அளவுக்கு வருமானம் உயரும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சீரடியில் மனது வைத்தால் சிந்தனைகள் தெளிவாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌரி ராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. அமைதியும் அழகு சிரிப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி சந்திர பகவானோடு ராசி அதிபதி புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால தன பன செல்வங்கள் தாராளமாக வந்து சேரும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்கள் மறுமணமில்லாத திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அடுத்தடுத்த முயற்சிகளில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமல ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RV. கடல் கடந்த பயணத்தில் ஈடுபாடு நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் அமர்ந்து செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாளாக உடல் வேதனையும் ரண வேதனையும் மன வேதனையும் உள்ள பாக்கியவான்கள் அந்த வேதனையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். மருத்துவர்
மாணவர்களுக்கு மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் காதல் கீதங்களில் கூட வாழ்க்கை வேதங்களை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்டி. சிக்கலான தருணங்களில் கூட சீராக செயல்படக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் ராசியதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசியல் ஆசை அதிகாரத்தோடு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் திடீர் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாசம் காட்டிய உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FH. கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகும். கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உறவு வகையிலும் காதல் நிலையிலும் உண்மையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்த்தவராயர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JT. அனைத்து விஷயங்களிலும் ஆர்வம் நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதச்சந்திர யோகமும் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண யோகமும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். ஏற்கனவே திருமணமாகி இணக்கமில்லாமல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும். மனைவியின் ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கொள்கைகள் பலவிதம். ஒவ்வொரு கொள்கையும் ஒரு விதம் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HK. புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சூரிய பகவானும் தனஸ்தானத்துல சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். கனத்த இதயத்தோடு தங்கம் வாங்குறீங்க அப்படிங்கறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முக்கனையும் சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகா தம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OT. தலைமை பதவியை அதிகம் விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அதாவது அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற அந்த வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அதே குரு பகவானோடு கேது பகவான் சேர்ந்து கோடி
சிவர யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே தொழில் துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றுமதியை, மிகப்பெரிய ஏற்றங்களையும், ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக கண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிக்கல் நவநீதேஸ்வரன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் YK. மன ஊக்கமும் மரியாதையில் உறுதியும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியும் ஜீவனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் அதாவது வலிமையாக இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். குடும்பத்தில் பெற்றவங்க கிட்ட வாழ்த்தும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் மிகுதியாகும். உங்களுடைய சொல்லு மதிப்பு மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலட்சிய போக்க தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தசபுஜ ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. நெறி தவறாத வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். புதிய முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும். தொழில் ரீதியான வகையில் இதுநாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதியோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. தேவையை உணர்ந்து செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானும் தனஸ்தானாதிபதியாகிய அங்காரராக செயல்படக்கூடிய பூமிகாரகராகிய செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சொந்த வீடு அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஏற்கனவே வீடு சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அச்சாரமாகவே அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஹோம வேள்வி பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந்த நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XT. என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.